ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜின் தமிழ்நாடு டாக்டர் ஜித்தேந்திரா இன்றைக்கு வீடியோ எப்படி படிக்கிறது படிக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி அதை ரீட்டைன் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி இது மோஸ்ட்டாக படிக்கிற பசங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே நம்ம படிக்கிறது நிறுத்தக்கூடாது அப்படின்றதுனால இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை முதல்ல இந்த மைண்ட் மேப் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்ப்போம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மைண்ட் மேப்பை எப்படி கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணுன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதே மைண்ட் மேப்பை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது லாஸ்ட் லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது எப்படி யூஸ் பண்றது காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கும் சிம்பிளா ரிமம்பர் பண்றதுக்கும் அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பாக்க போறோம் இந்த மைண்ட் மேப் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூளைக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம மூளைக்கு கொடுக்கறது மூலமா நம்ம மூளையால விஷயங்களை வேகமா அப்சர்வ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம அதை கரெக்டா ரிமம்பரும் பண்ண முடியும் ரீகலெக்டும் பண்ண முடியும் அது என்னது ரீகலெக்ட் ரிமம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நிறைய வீட்டு எக்ஸாம்ல உட்காந்து இருக்கும்போது இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சது ஞாபகத்துல இருக்குது ஆனா ஏன் எனக்கு ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறைய வாட்டி மண்டியை உழைச்சிட்டு இருந்திருப்பேன் அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க படிக்காம இல்லை படிச்சது ரிமம்பர் பண்ணாம இல்லை ஆனால் அதை உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியல இந்த மூணு வேற விஷயங்களையும் நம்ம மூளைக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறத வச்சு மைண்ட் மேப்பை யூஸ் பண்ணி ஈஸியாக அக்கம்ப்ளீஷ் பண்ணலாம் ஸோ மூளைக்கு என்ன நல்லா பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு கலர்னா ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோனா ரொம்ப பிடிக்கும் பிக்சர்னா ரொம்ப பிடிக்கும் இம்பர்ஃபெக்டாக இருக்கிற விஷயங்கள் பிடிக்கும் இம்பர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கேம் ஆடி இருப்போம் வீடியோ கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் அது நம்ம கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியாது அதே நிஜ உலகத்தில் பார்த்தீங்கன்னா மரம் வளைவளைவாக இருக்கும் நீரோடி ஒரு இடத்துல குறுகியும் ஒரு இடத்துல நீண்டும் இருக்கும் இதுதான் நம்ம கண்ணுக்கு அழகா தெரியும் நம்ம மூளைக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம மூளைக்கு வளைவுகள் ரொம்ப பிடிக்கும் இப்படி மூளைக்கு பிடிக்கிற விஷயங்களை வச்சு மூளைக்கு கஷ்டமான விஷயமான டெக்ஸ்ட் ரிமம்பர் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மைண்ட் மேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இந்த மைண்ட் மேப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த விஷயத்தை பத்தி நம்ம படிக்கிறோமோ அதை சென்டர்ல எழுதிக்கங்க ஒரு மரத்துல இருந்து எப்படி கிளைகள் வருமோ அதே மாதிரி கிளைகள் கிளைகளா இப்போ உங்களுடைய கான்செப்ட்லாம் இதுல இருந்து வளர்ந்து வெளியே வர போகுது இப்போ இந்த கோர் கான்செப்டுக்கு ரிலேட்டடான எல்லா கான்செப்டையும் ஒரு இருந்து இருக்க பிரான்ச் மாதிரி கலர் கலரான பென்சில்லையோ இல்ல பேனாலேயோ வரைஞ்சி அதுல ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு கான்செப்ட்டை எழுதிட்டு வாங்க இது கையிலையும் செய்யலாம் மொபைல் போன்லயும் செய்யலாம் கம்ப்யூட்டர்லயும் செய்யலாம் இப்ப மொபைல் போன்லயும் கம்ப்யூட்டர்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பல சாஃப்ட்வேர்கள் இருக்கு இந்த மைண்ட் மேப்புக்கு சோ அந்த மாதிரி சாப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றதுல ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த கான்செப்ட் இந்த கான்செப்டும் ரிலேட்டடா இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ரெண்டு கான்செப்டையும் எடுத்து ஒரே பிரான்ச்சா வச்சிட முடியும் சோ அந்த மாதிரி கான்செப்ட் லிங்க் பண்ண பாருங்க அடுத்தது இந்த கான்செப்டுக்கு ஏதாவது ஓவியம் இருக்கும் அப்படின்னா அந்த ஓவியத்தை வரைய முயற்சி பண்ணுங்க அந்த ஓவியத்தையும் ஒரு பிரான்ச்சோட கனெக்ட் பண்ண பாருங்க அந்த ஓவியம் வரையறது மட்டும் இல்லாம சில விஷயங்களை போட்டோகிராபிக்கா நம்மளால ரிமெம்பர் பண்ணிக்க முடியும்னா இன்டர்நெட்ல இருந்து இருக்க போட்டோஸையோ இல்ல நம்ம கையில இருக்க போட்டோஸையோ கட் பண்ணி ஒட்டி அதையும் ஒரு பிரான்ச்சா மாத்திக்கங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒரு மைண்ட் மேப் பண்ணலாம் ஒவ்வொரு கான்செப்டுக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு சாப்டருக்குமே ஒரு மைண்ட் மேப் பண்ணலாம் இந்த மாதிரி மைண்ட் மேப் பண்ண உடனே இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோகிராபிக் மெமரினு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு அப்படியே புக்ல பார்த்த மாதிரி அந்த பேஜ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அது எந்த லைன்ல இருக்கு எல்லாமே ரிமம்பர் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த மைண்ட் மேப் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த விஷயத்த பாசிபிளா மாத்தும் நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடும்போது அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி அது ஒரு போட்டோகிராஃப் மாதிரி வந்து நிற்கும் அதுல இருக்க எல்லா கிளைகளும் ஒரு மரத்தை பார்க்குற மாதிரி உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரியும் நம்ம மூளைக்கு அசோசியேஷன் தாங்க ரொம்ப ஈஸியா புரியும் ஒரு அஞ்சு விஷயம் ரேண்டமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றீங்கன்னு வச்சுப்போமே ஒரு பேனா கடல் சுண்டல் பைக் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாமே அன்ரிலேட்டடா இருக்கு இல்லைங்களா இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கதை சொல்லலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனேன் வெளில போகும்போது பைக்ல போனேன் பைக் பைக்கில் எங்கே போனேன்னா கடலுக்கு போனேன் கடலில் போயிட்டு சுண்டல் சாப்பிட்டேன் சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது பேனாவை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூளை ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம் ஸோ இந்த கதையாக நம்ம சொல்லும் நம்ம மூளையால் இது ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடியும் இதே மாதிரி இந்த மைண்ட் மேப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் ஒன்னோட இன்னொன்று கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் அதற்கு கிளையாக இருக்க மற்ற எல்லா விஷயங்களும் உங்கள் மூலையில் ஞாபகமாக நிற்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரி மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்குங்க நம்ம படிக்கிற எல்லா விஷயத்தையும் சிம்பிளிஃபையும் பண்ணும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண இந்த மைண்ட் மேப்பே இந்த ஒரு மைண்ட் மேப் அடிவில் பார்க்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்